அனைத்து பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் என்னோட நேம் லீடர் டோபா மதுரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆஹ் இன்னைக்கு பெண்களுக்குரிய பல்வின் சிங்க பெண்களுக்குரிய சிறப்பு நிகழ்வு டுடே ஸோ வந்துட்டு இன்னைக்கு நமக்கு பக்க பலமா இருந்து பின்புலமா இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் தன்னம்பிக்கை உசேஞ்சி அவர்களுக்கும் நமக்கு இன்றைய சவால்களை வந்துட்டு சரி பண்ணி கொடுத்த திரு மைக்கேல் சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாமே வந்துட்டு நமக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்றத நான் எல்லாம் நிறைய அனுபவபூர்வமா உணர்ந்து சோ ஸோ பல்வீன்ல மட்டும்தான் இவ்வளோ லீடர்ஸ் வந்துட்டு நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பெண்களுக்கு ஸோ அனைத்து பெண்கள் சார்பாலையும் அவங்களுக்கு வந்துட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா பல்வீன்ல எடுத்து மிக விரைவில் என்னோட சர்ச்சஸ் காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் யாருக்கும் நான் யாருகிட்டையும் ஏமாறல யாருக்கும் வந்துட்டு பேர்டன் கொடுக்கல இது அதுதான் விஷயம் நாம சம்பாதிக்கணும் எவ்வளவு நெட்ஒர்க் துறையில பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும்ன்றது காண்டி மத்தவங்க மேல அந்த இதை வந்துட்டு பொருள் வைக்கிற கான்செப்டா எதுவா இருந்தாலும் தெனிச்சு உள்ள போவோம் பட் வந்துட்டு நான் அப்படி கிடையாது நான் எவ்வளோ இந்த வயசு இந்த வயசுல நாம எல்லாருமே தான் போயிட்டு வந்திருக்கிறோம் எவ்வளோ சா என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எது இது நல்லதா அது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள்ல போயிட்டு வந்திருக்கோம் அது மறக்க முடியாத உண்மை இருந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் போனாலும் யாருக்கும் ரெஃபரல் கொடுத்தல இது உண்மையான விஷயம் இதை நம்புங்க ஆனா பாத்தீங்கன்னா மட்டும் நான் கையில எடுத்த உடனே பத்தி மிக புரிதலோடு அதை நேசித்தலோடு நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் என்ன காரணம் எல்லோருக்கும் வந்துட்டு ஆதார் கார்டு எவ்வளவு முக்கியம் அது வந்தப்ப நம்ம யாருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணல அதை வந்துட்டு இது வந்து பத்தோடு பதினொன்னு ஏதோ சொல்லுது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம உசா உதாசீனப்படுத்தணும் பட் இப்பயும் வந்துட்டு அதுக்காண்டி கியூ வந்துட்டு தாலுகா ஆபீஸ்ல நின்றுட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரிதான் பல்வீன் வந்தப்ப வந்தப்ப எல்லாருமே வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லும் போது இது பத்தோடு பதினொன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா என்னைக்கு இருந்தாலும் பல்வியின் மூலம் வந்து மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் அதுக்குள்ளார கண்டிப்பா வந்துட்டு ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து முன் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நிறைய மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது இது உண்மையான விஷயம் என்னன்னா நீ வருகிற காலம் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா டிஜிட்டலா மாறப்போகுது அப்ப போய் நம்ம பாஸ்புக்க தேடிக்கிட்டு சலான் பேப்பரை தேடிட்டு போய் நம்ம பேங்க்ல கியூல நிக்க போறோம் நெவர் அதனால என்ன சொல்றேன்னா இது வந்துட்டு எல்லா மக்களுக்கும் தேவை அப்ப வந்துட்டு நம்மளால நிறைய பேர் என்ன மைக்கேல்ஜி சொல்லுவாங்க வாழ வைத்து வாழ்வோம் அதனால அந்த கான்செப்ட் அவங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முதல்ல இதுல வச்சிருப்பாங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமைன்றதை நாமளே புரிஞ்சுக்கணும் எப்ப வர பல்வீன பத்திய புரிதல் தனக்குள்ள தனக்குள்ளரே ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு லீடர்ஸ் சொன்னாலும் தனக்குள்ள ஒரு சுய சிந்தனை வந்துருச்சு பல்வின பத்தியான ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த எல்லாருமே இங்க இருக்கிற எல்லோருமே வந்துட்டு ரூபி வர அச்சீவ் பண்ணுவோம் ஸ்டார் லீடர் முடிப்போம் புதிய புதிய வந்திருக்கிற நம்ம திட்டங்களையும் வந்துட்டு நிறைவேத்துவோம் இது கண்டிப்பான உண்மையான விஷயம் இது வந்துட்டு பல்வின பத்தியான சுய சிந்தனை சுய புரிதல் வந்துட்டு நமக்குள்ள வந்துருச்சுன்னா யாரு தடுத்து நிறுத்தினாலும் பல்வீனை தவிர மத்த எந்த ஒரு கான்செப்டே போக மாட்டோம் அடுத்து ஒரு திங்கிங்கே வராது ஏன்னா வந்துட்டு இதுலதான் வந்துட்டு நமக்கு ஃபாஸ்டாக் இன்கமும் டீம் பர்ஃபார்மன்ஸும் கோடிக்கணக்கில் கொட்டி தர்றதுக்கான வாய்ப்புகள் இதுல மட்டும்தான் குறுகிய காலத்துல இருக்குது அதுதான் உண்மையான விஷயம் ஏன் நம்ம லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளை ஸ்டார் முடிக்க போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு அது நமக்கு நாமே வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஷார்டான வழிதான் அது அதை வந்து முதல்ல வந்து ஸ்டார் ஏன் முடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் அது மூலம் மிகப்பெரிய ஒரு டீம் வரும் ஃபாஸ்ட் ஆக் இன்கம்மா இருக்கட்டும் டீம் பெர்ஃபாமன்ஸ் இருக்கட்டும் ஸ்டார் முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாறும் மிகப்பெரிய ஒரு டீம் வர்றதுக்கான வழிதான் ஸ்டார் லீடரான ப்ரோராம் சோ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா ஸ்டார் ஆகுங்க அதுல வருமானத்தை வந்து தண்ணீரை அடையணும் பொருளாதார தண்ணீரை அடையணும் அதுதான் பல்வினோட இது சொல்றது என்ன சொல்றது டாக்டர் டேனியல் ஜான்சன் உலகத்துல இருக்கிற எல்லோரும் வந்துட்டு கொடிசரர்களா ஒரு செல்வந்தரா பார்க்கணும்னு அவர் இமேஜின் பண்ணி ஒரு பாசிட்டிவ் திங்கோட நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்ததை வந்துட்டு நம்ம கேட்ச் அப் பண்ணிக்கணும் ஒவ்வொரு வாய்ப்பும் வந்துட்டு மனுஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் வந்துட்டு நாம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும் நம்ம வெறும் பேசிக்கிட்டே இருந்தா நான் அப்படி ஒரு இது வச்சிருக்கேன் இப்படி ஒரு இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது பேசுறதோடு இல்லாமல் அதுல வந்துட்டு நாம செயல் ஆட்டணும் அதுக்குன்னு நம்ம கோல் செட் பண்ணணும் எப்போ ஒரு ஒரு டார்கெட் வச்சு நம்ம பண்றோமோ அப்ப கண்டிப்பா ஜெயிப்போம் நம்ம எந்த ஒரு தேதியா இருக்கட்டும் ரூபி முடிக்கிற தேதியா இருக்கட்டும் ஸ்டார் முடிக்கிற தேதியா இருக்கட்டும் நம்ம லீடர்ஸ்ட நம்ம வந்துட்டு மனவிட்டு சொல்லணும் நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சொன்னேன் அதை வந்துட்டு கேள்வியின பத்தியான புரிதல்கள் நமக்கு எப்ப வந்துட்டு மனசார ஏத்துக்கிறோம் லீடர்ஸ் நிறைய சொல்றாங்க டெய்லி எல்லா லீடர்ஸும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எப்போ வர வந்துட்டு நமக்குள்ள தானே வந்துட்டு ஆயிரும் இது நமக்காண்டிதான் பல்வின் வந்துட்டு அஹ் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டோம் கண்டிப்பா வந்துட்டு நாமளும் ஒரு மூணு 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 மாசத்துல இருந்து ஒன் இயர்க்குள்ள வந்துட்டு கண்டிப்பா ஒரு கோடிஸ்வரரா இருப்போம் அப்படின்றது இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ நம்ம பேச்சோட நிக்காம வெற்றிக்கு வந்து செயல் ஆற்றினால் மட்டும்தான் வெற்றி கிட்டும் ஆனா பாக்குறவங்க தூரத்துல நின்னு பாக்குறவங்க பல்வேறுக்குள்ள மேடம் சொன்ன மாதிரி அம்சாதேவி மேம் வந்துட்டு பிளான் எப்படி கொடுத்தாங்க பாத்தீங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியே நின்று பாக்குறவங்க என்ன செய்வாங்க நம்ம எல்லாரும் சின்ன வயசுல நரிக்கதை கேள்விப்பட்டிருப்போம் ஆஹ் அது சீச்சி அந்த பழம் புளிக்கும் என்ன காரணம் அதனால அதனால முடியல சோ அதனாலதான் அந்த பழத்தை பறிக்க முடியாம அது சீச்சையை அந்த பழம் புளிக்கும்னு சொல்லுது சோ இது வந்து இது புரியாம வந்துட்டு வெளியில இருந்துட்டு அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அவங்கள விஷயத்த நாம காதுல வாங்கிக்கவே கூடாது நம்மளோட கோள் என்னவோ அது மட்டும் நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னா கல்வியின்ல வந்துட்டு மிக சீக்கிரமாவே மிகப்பெரிய ஒரு ஆஹ் லெவலுக்கு வந்துருவோம் இதுதான் உண்மையான விஷயம் கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு பேசிய சிங்க பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை அருமையா சொன்னாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் பல்வீன்ல வந்துட்டு பாதுகாப்பும் உண்டு பணம் சம்பாதிக்கிறக்கான வழிகளை வந்துட்டு நம்ம லீடர்ஸ் வந்துட்டு பக்கபலமா இருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இன் பல்வீன்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த பணக்கே நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வாய்ப்பை வந்துட்டு எல்லா பெண்களுமே வந்துட்டு சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நாம எல்லா துறையிலும் ஜெயிக்கலாம் சோ நம்ம இந்த ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா ஆண் ஆண் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா ஆனா பெண்களோட வெற்றிக்கு பின் சத்தியமா ஒரு ஆண் இல்லாம வந்துட்டு வெளிவர முடியாது அப்படிதான் நம்ம பல்வின் லீடர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம இதை எந்த அளவுக்கு முறையா சரியா பயன்படுத்துறோமோ கண்டிப்பா பல்வின்ல எல்லா பெண்களுமே சிங்க பெண்கள் சிகரம் தொடு பெண்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பெண்கள் இல்லாத துறையே கிடையாது பால்வியிலையும் பெண்களோட வளர்ச்சி அதிகமா இருக்கணும்ன்றக்காண்டி தான் நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இதுல இருக்கிற வந்துட்டு வருமானத்தை வந்துட்டு பாஸ்டாக் இன்கம் டீம் பர்பமன்ஸ் இன்கமையும் நாம எடுத்துக்கிறதுக்கு நாம வந்துட்டு முயற்சி பண்ணணும் முதல்ல வந்துட்டு அதை எவ்வளவு வேகமாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னையோட மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாம கொஞ்சம் வந்துட்டு சேலஞ்சா இருந்தது ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அடுத்த பெண்கள் மீட்டிங்ல இருக்காது அப்படின்றத நான் எல்லாரோட சார்பிலையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு அட்வான்ஸா சொல்லல இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமட்டோம் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி காத்திருந்த தலைவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் பின்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேரிங் கொடுத்த எல்லாருக்கும் வந்துட்டு மனமார்ந்த நன்றி எம்சி பண்ணாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இப்போதான் வந்துட்டு நம்ம அவங்களெல்லாம் ஸ்க்ரீன்லேயே பாக்குறோம் ஸோ இருந்தாலும் முதல் முதலா பண்ணாங்க கூட பெஸ்ட்டாக பண்ணாங்க ஸோ மேனகா மேடம் அவங்களுக்கு வந்துட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எம்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஓபி கொடுத்த நமது திருமதி அம்சாதேவி மேம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசு என்ன வயசுன்றதுன்னு தெரியாது அந்த வயசுல இருக்கும்போது பல்வீன வந்துட்டு ஒரு உற்சாகமா எடுத்து பண்றதா அந்த வயசே அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் தான் அவங்க அந்த வயசுல பண்ணும் போது நம்ம இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்துட்டு அதிகமாவே எடுத்து ஆஹ் ப பரப்பலாம் ஸோ வந்து பல்வின் வந்துட்டு ஒரு பொக்கிசம் அது கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பரப்புவோம் இதுல வந்து சம்பாத்தியத்தை பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு காரணம் வந்துட்டு பல்வின் வந் மேல வச்சிருந்த ஒரே ஒரே ஒரு நேசம்தான் கண்டிப்பா வந்துட்டு பல்வீனில் யாரும் நேசம் வைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு ஜெயிச்சிருப்போம் அதை இன்னைக்கு கொடுத்த பெண்களாக இருந்தாலும் சரி இனி வரப்போகிற வீட்டு தலைவிகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பல்வியில் ஒரு சிறப்பான ஒரு இடம் பிடிப்போம் அப்படின்றத எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட்டா இருந்தால் தலைவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிதான் மற்ற எல்லா நாட்டுக்கும் வந்துட்டு பல்வீன் வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு ஸோ அதுல பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா மலேசியா மலேசியா மக்களுக்கு வந்துட்டு ஆனிவர்ஸ் டே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஹ் செலிப்ரேஷன் கொடுக்குறாங்க ஒன் இயர் ஆச்சு அந்த மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம இந்தியால இருந்து பண்றதுக்கு அங்க மக்கள் மலேசியால மிகப்பெரிய ஒரு டீம் வளர்ந்து அவங்களுக்குள்ளயே வந்துட்டு ஆஹ் மிகப்பெரிய ஒரு அணியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த நிகழ்வு நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டி அதாவது வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஜூம் ஈவெண்ட்ல ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரேன்னு வந்துட்டு ஈவெண்ட் இருக்குது கண்டிப்பா வந்துட்டு நாம இந்தியால இருந்துட்டு பண்ற மாதிரியும் அங்கேயும் மலேசியா மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு மிக பெரிய லெவல்ல டீம் வளர்த்துட்டு இருக்காங்க அந்த செலிப்ரேஷன் ஒன் இயர் ஆச்சு ஸோ அதை கொண்டாடுறதுக்கு நாளைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு ப்ரோக்ராம் இருக்கு ஸோ அந்த ஜூம் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா மலேசியா ப்ரோகிராம்ல வந்துட்டு கலந்துக்கங்க நாளைக்கு எல்லா ஜூம் ஈவெண்ட்லையும் கலந்துகிட்டு நமக்கு நாமே செல்ஃப் மோட்டிவேஷன் ஆயிட்டோம் அப்படின்னா யார் தடுத்து நிறுத்தினாலும் பல்வீனை வந்துட்டு நாம நேசிக்காம இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு இதுல வருமானம் இருக்கு எங்க வருமானம் இருக்குதோ அங்க மகிழ்ச்சி எல்லாருக்குமே உண்டு ஸோ எல்லா சகலமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பல்வீன்ல மட்டும்தான் இருக்குது உனே வருஷத்துல வந்துட்டு வசந்த காலம் ஒரு ஒருமுறைதான் வரும் எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த அனைத்து டாப் அண்ட் கிரேட் லீடர்ஸ்க்கும் எம்சி பண்ணி கொண்டிருக்கும் திருமதி மேனகா மேடத்தும் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பல்வின் வளர்க்க மக்கள் அனைவருக்கும்